பழைய மனுஷன் ஒழிந்து போனான் நான் யார்கிட்ட பேசுறேன் தெரியல உங்களுக்கு நான் என் தேவனால் பிறந்த நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டீங்கன்னா தெய்வீக சுபாவத்துக்கு பங்குலாகும்படி கத்தர் உனக்கும் எனக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார் இன்டர்நெட் வழியாக செய்தி கேட்க சொல்றேன் கசப்பு வைராக்கியம் சண்டை பொறாம மன்னிக்கப்படாத இருதயம் இப்படி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம நடத்தக்கூடாது கூடுமானா எல்லாருக்கிட்டேயும் சமாதானமா இருக்கணும் ராமேன்னு சொல்லுவாங்க சமாதானமா இருக்கணும் வீடு வீடாக போயிட்டு யாரெல்லாம் நமக்கு தீங்கு பண்ணணும் அவங்க ஐயா வாங்க சமாதானமா இருந்தவங்க கூடாதீங்க அவன் ஒன்னும் பிரச்சனை பண்ணிடுவான் அவனை விட்டுடுங்க ஆனா கசப்பு உள்ள வைக்காதீங்க மன்னிக்கப்படாத இறுதியம் இருக்கக்கூடாது சபிக்க கூடாது ஏ மேன் அல்ல வேதம் சொல்ல தாவீது தன்னோட அந்த டேபிள்ல உட்கார வச்சு அவனை கௌரவிச்சான் ஆசிர்வதித்தான் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கும் உயர்வு வருது கத்திர உங்களை பெருக செய்வான் யாரால நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ காது கொடுத்து கேளுங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்கதசமா சொல்றேன் என் கத்தர் உயர்த்துவார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அந்த நேரத்துல உங்க காழ்ப்புணர்ச்சியும் கோபத்தையும் வெளிப்படுத்தாம நீங்க அந்த அன்பை வெளிப்படுத்தி பாருங்க நான் சொல்லுகிறேன் நீங்கள் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த பெரியவனாக்கும் இதுதான் கிறிஸ்டியன் கிறிஸ்டின் லிவிங் ராமேன்னு சொல்லுவோங்க அல்ல லூயா விசுவாசத்துல வாழறதுன்னு சொல்லும் போது எவ்வளோ காரியம் இருக்குது பாருங்க எப்படி நான் விசுவாசல மாட்டேன் காணப்படுவதில்லை காணப்படாத இதை குறித்து நான் பார்க்கிறேன் அது என்னை குறித்து சொல்லுகிறது என் இருதயத்தில் தேவையான வசந்த வைக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்ற புறப்படுது அந்த ஜீவ ஊற்று புறப்படுறது என்ன அவருடைய தெய்வீக சுவாவத்தை எனக்குள்ளிருந்து கொண்டு வருது ரிட்சிப் என்பது ஏதோ மதம் மாறுகிறது இல்ல ஏதோ சட்டயம் மாத்துறது கிடையாது பேரை மாத்தி இதெல்லாம் சுலபங்க எல்லாம் சுலபம் ஒரு இதில் பார்த்தேன் இப்போ எல்லா சபையிலும் செழிப்பை பற்றி பேசுகிறாங்க ஒரு சபையில் மட்டும் பேசுறது இல்லைன்னா இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன இது செழிப்புனா என்ன என்ன செழிப்பு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் ஒன்றையும் கவனிக்கிறது கிடையாது சில இடத்துல செழிப்புன்னு சொல்லி வரும் ஆசிர்வாதம் அது இதுன்னு சொல்லி ஏதோ பேசிட்டு நாங்கள் அப்படி ஒன்றும் இல்லையே தப்பு தப்பா புரிஞ்சுக்கூடாது கோயிலுக்கு வாங்க எல்லாம் வந்து உனக்கு வந்து அப்படியே வீட்டில் பீரோ ஃபுல்லாக பணம் சேர்ந்துருன்னா சொல்லிட்டு இருக்கேன் நான் கத்தருடைய ராஜ்யத்திய நீதியை தேடுங்கள் தேவன் செய்திருக்கிற நன்மையை பாருங்கள் காணப்படக்கூடிய காணப்பட மண்டலத்திலே தேவன் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு அதை எப்படி ஹின்னரிட் பண்ற எப்படி பெற்றுக்கொள்றதுன்னா நீங்க சில காரியத்தை கத்துக்கணும் in order to receive the blessing of god you have got to learn asana enoda nugam it is not easy nugam nugam appo adana நான் na என்னை இழுத்துட்டு போறதுக்கு என் பக்கத்துல என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு திராட்சை செடி நீ கொடி நீ சரீரம் நான் என்னை இல்லாம ஓடிடாத ரெண்டு பேரும் ஒன்னா பிக்ஸ் ஆகிருக்கிறோம் உன்னை என்னையும் பிரிக்க முடியாது என்ற அறிவோட கூட எங்க போனாலும் என் சிந்தையோட கூட இரு எங்க உட்கார்ந்தாலும் நான் உங்கூட இருக்கிறேன் என்பதை நீ மறக்காம எங்க யார்கிட்ட பேசினாலும் தெரிந்து கொள்ளணும் என்னை கேட்கிறாரு என்ன பேசுற சத்தம் அவருக்கு கேட்கும் என் கூட இருக்கிறார் என்ற கான்சியஸோட நீங்க வாழ்ந்தாலுமே உங்க ஜீவிதம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக கண்டிப்பா இருக்கும் வேலையில போகும்போது கத்தர் கூட இருக்கிறார் நினைக்கணும் கோபமா வந்துருச்சுன்னா கூட இயேசுநாதர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும் உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு சண்டை போடுங்க எதை செய்தாலும் சொல்லுங்க சண்டை வந்தாலும் போடும்போது அவரோட சேர்ந்து போட போறீங்களா எப்படி இல்லையே அவர் போடுறது இல்லையே அப்ப நம்ம எப்படி என்னுடைய வாழ்க்கை ஆகுது எப்படி தெளிவுக்குள்ள வருது எப்படி நம்மள அந்த அசுத்தத்தை நீங்கி ஒரு சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை எப்படி கொடுக்குறாருன்னா சோதர சோதரம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இதெல்லாம் இந்த நடிக்கிறதெல்லாம் விட்டுடணும் கூட ஒருத்தர் இருக்கிறார் என்ற அறிவோடு கூட விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் சாந்தமும் நீங்க உங்களை இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கு சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன் அதனால இது வேதமே சொல்லுது கர்த்தரே சொல்றாரு இந்த நுகம் நுகம் கற்றுக்கொள்றது லேசு கிடையாது இது கஷ்டம்தான் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ஈகோ இருக்கு செல்ஃபுன்னு ஒண்ணு இருக்கு அதை சுயத்தை சிலுவில் அரைஞ்சிடுன்றாரு என்னை பின்பற்றினா என் சிலுவை எடுத்து என் பின்னாடி வா அப்பதான் நீ எனக்கு டிசைப்பிள் அப்பதான் நீ எனக்கு சீஷரா இருப்பீர்கள் நம்ம ஆளுங்க சிலுவை எடுத்து நடன உடனே ஸ்தோத்திரம் கேன்சர் வியாதியை கொடுத்தீரே இந்த சிலுவை காய் ஸ்தோத் அதான் சுகத்தை கொடுத்தாருங்கய்யா தரித்திரமார்க்கம் வீடு வண்ண கத்தாவை ஸ்வத்திரம் இந்த ஏழ்மையை கொடுத்தீரே ஸ்தோத்திரம் சிலுவையை சமக்கிறேன் இல்ல இல்லையா அதெல்லாம் கத்தரை எடுத்து போட்டார் இந்த சிலுவை எதுன்னா நீங்க உங்க பெருமையும் உங்களுடைய கோபத்தையும் விட்டுட்டு நல்லா ஒரு ஆமையன் சொல்லுவாங்க ஒன்னும் இல்லாப்டி விட நமக்குள்ள இந்த ஜம்பன் ஒன்று இருக்குது பாருங்க தெரியாம இருக்கிறாங்க பாருங்க அப்படியே வீர் எழுந்துரும் இந்த சைடில் இருக்கிற நரம்பு எல்லாம் அப்படியே தட்டி அப்படியே சுய ரூபம் அப்படியே ஏழுச்சு நிற்கும் அதை தான் சொல்கிற அதை அடக்குன்றாரு சும்மா ஏன் கத்துற எதுக்கு வீருண்டு எழுந்திருக்கிற உட்காரு எதுக்கு அப்படி பேசுற எதுக்கு சபிக்கிற எதுக்கு அவங்க மேல அவ்வளோ கோவம் எதுக்கு அவங்கள காழ்ப்புணர்ச்சி எதுக்காக அவங்களை உமிழ்ந்து போறேன் ஏன் அப்படி பேசுற கத்த சொல்றாரு நான் அதை வெறுக்கிறேன் நீ அதை செய்யாத என்னை காரி துப்புபோது கூட நான் கோவப்படல சபையே என்னைக்கு இல்லாத சைலண்ட் ஆயிடுச்சு பாருங்க ஏ மாற முடியும் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கத்துக்கணும் எல்லாம் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் கற்றுக்குவேன் சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க ஆமா யூ ஹாவ் டு லேர்ன் கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால அவர் சொல்ல என்கிட்ட கத்துக்கோ முடிக்க போறேன் அவைகள் லேசானவைகள் எல்லாம் சொல்லுங்க எவ்வளவு நேரம் பிரசனை பண்ணேன் பா இதெல்லாம் முடியுமா என்னும் போது கதை சொல்ல என்கிட்ட கத்துக்கோ மாஸ்டர் கிட்ட கத்துக்காத என்கிட்ட கத்துக்கோ வரம்பெற்ற தாசன் சொல்ற அங்க போய் கத்துக்காத என்கிட்ட கத்துக்கோ அப்ப நான் உங்களுக்கு ஒருத்தரை காட்டுறேன் இவர மாறி இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை நீங்க யார பாக்கணும்னா ஒரு ஊழியத்தை செய்கிறவனிய ஒரு மனுஷனை அல்ல கத்தரையே தாபி சொல்றான் அவரே எனக்கு உண்பாய் நான் நிறுத்தி இருக்கிறேன் அதனாலதான் சொல்றாரு அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹலோ நிறைய ஷார்ட் கமிங்ஸ் நிறைய பிரச்சனை பண்ணான் ஆனா கூட கர்த்தர் அவன் மேல இறக்கத்தை காட்டினார் எனக்கு நான் சொல்லுகிறேன் நம்முடைய ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் நம்மை குறித்து எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணி விடாதபடி மற்றவர்களை கீழே தள்ளாதபடி அழிக்கக்கூடிய எண்ணங்களை நம்மை விட்டு தூக்கி போட்டு நம்மை தாழ்வில் நினைத்தவரை நினைத்து எப்பொழுதுமே மற்றவளை ஆசிர்வதிக்கிற எண்ணம் நமக்கு இருக்குமானால் கண்டிப்பாய் கத்தரை இப்ப இருக்கதை விட ஆயிரம் மடகு உங்களை உயர்த்துவார் என்பதை எந்த சந்தேகம் இல்லை கத்தவர்களை ஆசிர்வதிப்பாராக எழுந்து நாம் கத்தரை துதிப்போம் கத்தர் மிகவும் நல்லவன் ஏ மேன் மேன் சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம் அன்பின் பிதாவே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அண்டவரே நீர் ஆவியானவரை கொடுத்து எங்களுக்கு அண்டவரே நான் மேலே நின்று இவர்கள் இவர்களும் அப்படி காட்டாம நானும் அண்டவரே என் கையை உயர்த்தி ஜபிக்கிறேன் உங்ககிட்ட இருந்து சாந்தத்தை கற்றுக்கொள்ளும்படி நான் விரும்புகிறேன் ஆமே ஆமேன் அந்த நுகம் என் மேல் வைக்கப்பட்டிருக்குதே கத்தாவே அது சில நேரங்கள் எங்களுடைய சுயம் எங்களுடைய கத்தாவே எங்களுடைய நல்ல கிரியைகள் எல்லாம் ஒண்ணு நிறுத்தி எங்களுக்கு தீங்கு செய்யும் போது அவங்கள கோபமா சபிக்கிறதும் வேதனைப்பட்டு அவர்களை நாங்க பழிய வாங்கணுன்ற எண்ணத்தோட எண்ணங்கள் வந்து விடாதபடி எப்பொழுமே உம்மை போலவே வாழ மன்னிக்கிறவர்களாய் கொடுக்கிறவர்களாய் சாந்த குணவர்களாய் இருப்போமானால் நீ சொன்னீர் அது உனக்கு வாழ்வை தரும் இருதயத்திலே விசுவாசிப்பது என்று சொல்வது தேவடைய வார்த்தையை இருதயத்திலே வைக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லும் பொழுது அந்த ஜீவன் நேச்சர் தெய்வீக சுபாவம் எங்கிருந்து ஒரு வெளியே வரட்டுங்க தாவே கோபம் அல்ல மாம்சத்தின் காரியங்கள் அல்ல ஆவிக்கேற்ற விதத்தில் உத்தம நிதானிப்பை கொடுத்து ஒருவர் மேரில் ஒருவர் அண்டவரே குறைவை மன்னித்து விட்டு கொடுத்து அன்பினாலே நடக்க எங்களுக்கு நீர் போதித்தீரே நாங்கள் உம்முடைய உதவியை நாடுகிறோம் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவினால் ஆகுமே ஒவ்வொரு நாளும் அதன்படி கற்றுக்கொண்டு மக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல பகாரி மரபாதே கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு ஆவி என்னுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் பொழுதும் சகல பரிசுத்தவான் உங்களோட மே நிலைக்கு மேற்பதாக மேகாட்ளஸ்